தரணியெங்கும் வாழ் தமிழ் மக்களின் ஒரே தொலைக்காட்சி யாழ் வாசல். கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜூலை 31ஆம் தேதி நேரடியாக வந்து வேலணையில் முதல் கட்டமாக அந்த நகரை, அதாவது எல்லா நகரமும் பரலல் நடக்க போது வேலணையில் ஆரம்பித்து அங்குர அர்ப்பணம் செய்கிறார். இந்த நகரமயமாக்கும் திட்டங்களை இலங்கையில் பல பரிமாணங்களை கொண்ட நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டு அபிவிருத்தி செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. வட மாகாணத்தில் கிட்டத்தட்ட 20 நகரங்கள் தெரிவு செய்திருக்குது. யாழ் மாவட்டத்தில் நாங்கள் அபிவிருத்தி குழு தலைவராக நான் கிட்டத்தட்ட 6 நகரங்களை சிபாரிசு செய்திருக்கிறேன். குறிப்பாக வேலணை தீவகத்துக்கு முக்கியமான ஒரு பிரதேசமாக நகரமாக வேலணை இருக்குது. அதை செயல்படுத்த வேணும் என்றால் குறிகட்டுவானுக்கு போகிறதாக இருக்கட்டும், நயினாதீவு ஆக இருக்கட்டும், இப்போ தீவகங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கோஸ்வேகாக நான் பார்க்குறேன். அது அந்த மாதிரி மருதநாமடம் நான் நினைக்கின்றேன். அது அக்கறை காட்ட வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது என்றால் புதிய சந்தை, அதே நேரம் விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடுற இடம், அது ஒரு நகரமாக மாறிக்கொண்டு வருகிறது அந்த இடம். மற்றது நாவக்குழி. நாவக்குழி உங்களுக்கு தெரியும், பூனரின் ரோட்லேருந்து சங்கப்பட்டி ரோடாலையும் வரலாம், இங்காலேருந்து வரலாம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு இடம். அதே மாதிரி கொடிகாமம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு சிட்டியிலேருந்து ஐசோலேட்டட், அதாவது சாவச்சேரிக்குள்ளே இருக்கிற இன்னும் ஒரு பிரதேச இலகத்துக்குள்ளே இருக்கிற இன்னும் ஒரு சிட்டி மாதிரி இருக்குது. ஆகவே நாங்கள் சாவச்சேரி பிரதேச இலகத்தையே பிரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு பாரிய பிரதேசமாக இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு நகர் அதில் உருவாக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது. ஆகவே கொடிகாமத்தை அழகுபடுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்பாடு முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்த கட்டமாக நெல்லியடியையும் சாவச்சேரியையும் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதையும் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முதல் கட்டமாக இந்த தெரிவு செய்யப்பட்ட நகரங்களில் முதல் கட்டமாக இந்த வருடம் ஒவ்வொரு நகரத்திலையும் 20 மில்லியன் ரூபாய்க்கு அழகுபடுத்தக்கூடிய வேலை திட்டங்களும், அதே நேரம் அவர்களுடைய வெள்ளம் சம்பந்தமாக அந்த தண்ணி போகிறதுக்கு அந்த பேமெண்ட், மற்றது அந்த பெடஸ்ட்ரியன்ஸுக்கு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், மற்றது ஃபேஸ் லிஃப்டிங் போன்ற வேலை திட்டங்கள். கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜூலை 31ஆம் தேதி நேரடியாக வந்து வேலணையில் முதல் கட்டமாக அந்த நகரை, அதாவது எல்லா நகரமும் பரலல் நடக்க போது வேலணையில் ஆரம்பித்து அங்குர அர்ப்பணம் செய்கிறார். இந்த நகரமயமாக்கும் திட்டங்களை அந்த அடிப்படையில் யூடிஏவுடாக பல அபிவிருத்தி தேயிலை திட்டங்கள் இந்த பிரதேசத்தில் இனி எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டம் குறிப்பாக பல பரிணாமங்களை கொண்டு, அதாவது கூட ஸ்ட்ராட்டஜிக் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் எங்கள்கிட்ட ரோட் ட்ராவல் இருக்குது, கப்பல் போக்குவரத்துக்கான ஹார்பர் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ட்ரெயின் நெட்ஒர்க் இருக்குது. அப்போ அந்த 4 ஸ்ட்ராட்டஜிக் சிட்டிஸுடைய யாழ்ப்பாணம், கொழும்பு, திருகோணமலை, மற்றது அம்பத்தோட்டை. அப்போ அந்த 4 மாவட்டங்களும் தான் அனைத்தும் இருக்கிற மாவட்டங்களாக யூடிஏ முழுமையான கசட் பண்ணி எடுத்திருக்குது. ஆகவே யாழ் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கான பாரிய வேலை திட்டங்களை யூடிஏ ஊடாக செய்கிறதுக்கு அதுக்கு கௌரவ பிரதமர் வந்து அந்த நிகழ்ச்சிகளை அங்கு ஒரு அர்ப்பணம் செய்கிறார்.